திருப்பாவை பாசுரம் 29. சிற்றன் சிறுக்காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோரெம்பாவாய். திரும்ப திரும்ப நான் அந்த ஆயர் குளத்திலேயே பிறக்கணும், மாடு மேய்க்கிறது நாங்க இந்த குளம்தானேன்னு அந்த குளத்தையே சொன்னதுனால திரும்பவும் பசுமாடு கோமாதா இதெல்லாம் தான் மாடு கண்ணி இதெல்லாம் காமிச்சு அந்த தாமரை பூ அதனால தாமரை விளக்கு இன்னைக்கும் ஏத்தி நடுவுல குட்டி குழந்தை கிருஷ்ணர் படுத்திருக்காரு. அது மாதிரி தொட்டிலையும் கிருஷ்ணர் படுத்திருக்காரு. அதுவுமே ரொம்பவே அழகா இருக்கு பார்க்க. வழக்கம் போல நம்மளுடைய ஆண்டாள் இதையெல்லாம் சொல்லி அழகா கண்ணன் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. கடந்த ரெண்டு பாசுரமா ஆண்டாள் வந்து கண்ணன் கிட்ட ஆடை ஆபரணம் எல்லாம் உடுத்தி கூடவே உட்காந்து சாப்பிட்டு அவங்க வந்து நோன்பையும் நிறைவேற்றினதுக்கு அப்புறமும் கூட ஒரு சின்ன ஏக்கம். எப்போதுமே ஒரு பெரிய விஷயம் செஞ்சு முடிக்கும் போது அதுல இருந்து வெளியில வர மனசே வராது. அப்படிதான் நோன்பு 27வது நாளோட முடிஞ்சது அப்படின்னா கூட இன்னும் ஆண்டாள் அதுக்குள்ளேயே வந்து சுத்திட்டு இருக்கா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல உள்ள ஏக்கம் அதை சொல்லுது. நான் வந்து மறந்துடாத என்னைய திரும்ப திரும்ப சொல்றது. ஏன்னா ஒருத்தவங்க கூடவே இருக்கிறோம். நோன்பு அப்படின்ற பேர்ல கண்ணனை பத்தின நினைவோடையே வாழ்ந்துட்டாங்க. அவனோட பெருமையவே பேசிட்டு இருந்தாங்க. அதை எப்படியெல்லாம் அவட்ட போய் இந்த பறைன்னு ஒன்று வாங்க போறோம் அப்படின்றத ஒரு சாக்கா வச்சு இவ்வளோ காலம் போயிடுச்சு. இப்போ அந்த நோன்பும் நிறைவேறியாச்சு. அதனால கண்ணன்ட திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படின்னு இந்த பாசுரத்துல ஆரம்பிக்கிறார். சிற்றம் சிறுகாலே அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகாலையிலேயே எழுந்து நாங்க உன்னை சேவிச்சு உன்னோட புகழெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா எங்களுக்கு அரிதான ஒரு இந்த பிறவி வந்து எங்களுக்கும் அரிதானது. எதுக்குன்னா நீ பிறந்த இந்த ஆயர் குலத்துல நாங்களும் பிறந்திருக்கிறோம். நாங்க இருக்கக்கூடிய இந்த ஆயர் குலத்தை தேடி நீயும் பிறந்திருக்க. இன்னும் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதே மாதிரி பிறவி நீ பிறக்கணும். நாங்க உனக்கு சேவகம் செஞ்சிட்டே இருக்கணும். உனக்கு உறவினரா தான் இருக்கணும் அப்படிங்கிறா குற்றவேல் அப்படின்றா. குற்றவேல் அப்படின்னா திருப்பணி சேவகம் சேவை இது எது வேணாலும் சொல்லலாம். பெருமாளுக்காக பண்ணிட்டு இருக்கக்கூடிய திருப்பணி. உன்னைய தவிர வேற எந்த நினப்பும் எங்களுக்கு வேண்டாம். உனவே நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படியே உருகிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் ஆண்டாளுடைய வேண்டுதல். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த நோன்பு நிறைவேறத கூட அவள் வந்து விரும்பலையான்னு தெரியல. விரும்புறாளா விரும்பலையான்னு தெரியல. ஏன்னா அந்த பிரிவை அவ வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதே தான் சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஏக்கம் ஒரு புலம்பல் மாதிரி இருக்கு. எனக்கு இந்த இதெல்லாம் படிக்கும்போது மறந்துடாத 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 இதை தான் திரும்ப திரும்ப சொல்றா. அதே மாதிரி இந்த பாசுரத்துல கடைசியா ஒரு வரி மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாயின்றா. உன் நினைப்பை தவிர வேற ஏதாவது இந்த உலகத்துல நாங்க பிறந்து வளர்ந்ததுனால இந்த உலகத்துக்கான சம்பந்தத்தோட தேவையில்லாத எங்களுக்கு ஆசைகள் வந்தா அதை கூட நீயே நீக்கியிருக்கண்ணா அப்படிங்கிறா. எங்களுக்கு வேற யாருமே தெரியாது எதுவுமே தெரியாது எல்லாமே நீ தான். அதனால உன் நினப்பு கூட எங்ககிட்ட இருந்து போயிடக்கூடாது. அப்படி உன் நினப்பு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த ஆசை கூட எங்களுக்கு வேண்டாம் அதை நீயே நீக்கிறேன் அப்படின்னு தான் இந்த பாசுரத்துல கேட்டு முடிக்கிறா. ஒரே நாள்ல இந்த ரெண்டு பாசுரம் 29 30 ஒரே நாள்ல சொல்லணும் அப்படின்வாங்க. அதனால இன்று மாலையே 30வது பாசுரத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.